பறக்கும் படை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த பாஜக வேட்பாளர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சன் நியூஸில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சுந்தரா எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் முருகானந்தம் மீது போலீசில் தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்ததாக பாஜக வேட்பாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த நிலையில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை மிரட்டிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏ பி முருகானந்தம் அவர்கள் இன்று காலை திருப்பூரில் இருந்து அந்தியூர் தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்று கொண்டிருந்தார். திருப்பூர் ஈரோடு மாவட்ட எல்லையான குறிச்சி பிரிவு, கெட்டிச்சேரி அருகே குறிச்சி பிரிவு என்ற இடத்தில் கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் கண்காணிப்பு நிலை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்தின் வாகனத்தையும் நிறுத்தி சோதனை செய்ய முயன்ற போது அவர்களை மிரட்டும் தொனியில் வேட்பாளர் பேசினார். மேலும் அவர்களை வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றத்துக்கு அலைய விடுவதாக பகிரங்கரமாகவும் மிரட்டல் விடுத்தார். இது குறித்த தகவல் வீடியோக்கள் வெளியாகி பரவியதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் ஈரோடு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜகோபால் சுங்கரா மற்றும் ஆடியோ விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து வேட்பாளர் மிரட்டியது, தேர்தல் கண்காணிப்பு நிலை குழுவினரை மிரட்டியது உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த மிரட்டப்பட்ட சம்பவம் நடந்த பகுதி வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதால் அங்கு கோபி டிஎஸ்பி தலைமையிலான போலீசாரும் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அது திருப்பூர் மாவட்டம் காவல்துறை, அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட காவல் நிலைய பகுதி, குன்னத்தூர் காவல் நிலைய பகுதி என்பதால் அந்த குன்னத்தூர் காவல் நிலையத்தில் வேட்பாளர் முருகானந்தம் மீது புகார் அளிக்க கண்காணிப்பு நிலைக்குழுவினருக்கு உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கண்காணிப்பு நிலைக்குழு அலுவலர் முருகேசன் தலைமையிலான குழுவினர் குன்னத்தூர் காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் முருகானந்தம் மீது வழக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் குன்னத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எந்த மனுஷனா இருந்தாலும் மரியாதையை முதல்ல பேசுங்க, மரியாதையா பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலை வச்சிருவேன். ரைட்டுங்க, மரியாதையை முதல்ல பேசுங்கன்னு சொல்றேன். நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசல, மரியாதையை முதல்ல பேசுங்க. எந்த மனுஷனா மரியாதையை முதல்ல பேசுங்க, மரியாதையா பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலை வச்சிருவேன். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.